ராதே கிருஷ்ணா. அடியேன் பிரியா ஐயப்பனின் நமஸ்காரம். இன்றைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தில் 75வது வாக்கியம் பார்க்க போகிறோம். யான் சிறியன் எஞ்சேனோ திருமலையின் நம்பியை போலே. இப்போது ராமானுஜர் எடுத்துகிட்டு வந்துட்டா பெண்பிள்ளை. எப்படின்னா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியனை பற்றி சொல்ல போகிறா. ஸ்ரீ ராமானுஜருடைய குருவாகவும் ஸ்ரீ ராமானுஜருடைய மாமாவாகவும் தாய் மாமனாகவும் விளங்கிய திருமலை நம்பியை பற்றிய வாக்கியம்தான் இது. திருமலை நம்பியை பற்றி நீங்கள் எல்லோரும் நிறைய தெரிஞ்சு வைத்திருக்கலாம். இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். திருமலை நம்பி அவர் என்ன பண்ணார்னா, தாத்தா அப்படின்னு பகவானே அழைத்ததாக அங்கே கருதப்படுகின்றது. இன்றும் நீங்கள் பார்க்கலாம் அங்கே அழகாக திருமஞ்சனத்துக்காக நீர் கொண்டு வருவது. திருமலையிலே அந்த காலத்தில் யாரும் போவதற்கு அஞ்சு கொண்டிருந்த 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல திருமலை நம்பி சுவாமிகள் அங்கு சென்று திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். திருப்பதி வந்து போகிறதுன்னா எல்லாம் இப்பயும் சொல்லுவோம், நம்ம திருப்பதி போகணும்னா நம்ம ஏதோ போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டேகை போட்டிருந்தாலாம் போயிட முடியாது. அது திருமலையப்பன் மனசில் நினைக்கணும், இவா வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். எல்லோராலும் ரொம்பவுமே சுலபமாக சென்று சேவிக்க முடியாது. அத்துணை தொன்மை வாய்ந்த, அத்துணை பெருமை வாய்ந்த, அத்துணை தெய்வம் உகந்து இருக்கின்ற பெருமை வாய்ந்த திருமலையிலே திருமலை நம்பிகள், அவர் பேர் அதனால்தான் திருமலை நம்பி, அங்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாராம் திருமலை நம்பி. அவர் ஒரு சமயம் நீர் எடுத்து வரச்சே திருமஞ்சனத்துக்காக ஜலம் கொண்டு வரும் பொழுது ஒரு காட்டாளன் வேஷத்தில் ஒரு இளைஞன் ரூபத்தில் ஒருவர் வந்து நீரை கேட்க இவர் கொடுக்க மறுக்க, இல்லை என்னுடைய பகவானுக்காக கொண்டு போகின்றேனே, நீயே போய் சென்று அருந்தலாமே என்று சொல்ல, அப்பொழுது தான் அது பெருமாள் என்று அவர் கொண்டு வந்த அந்த நீர் அதிலிருந்து வழிய செய்தாராம் பகவான். அப்பொழுதுதான் பகவானுக்கு தெரிந்தது, பகவானே ஸ்வயம் அவரை தாத்தா நம்ம சொல்லுவோம். பிரம்மதேவனை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்படி அழைக்கப்பட்டார் இவர். அந்த அளவுக்கு திருமலை நம்பியின் திருமலை அப்பனின் மேலே இந்த பக்தி, திருமலை நம்பிக்கை. அவர் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜருடைய மாத்துளர், மாமா, அம்மாவினுடைய சகோதரர். அவர் வந்து திருமலை நம்பி யாமுனாச்சாரியார் இருக்கார் இல்லையா, ஆளவந்தார் சுவாமிகள், அவருடைய பிரதம சிஷ்யராக இருந்தார். அவருடைய பிரேரணை, அவரிடத்துலேருந்து நிறைய விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீராமானுஜருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்னவர் கற்பிக்கப்பட வேண்டும் என்று முன்பே தீர்மானம் செய்யப்பட்டிருந்தது ஆச்சாரியனாலே. அப்பொழுது இவர் ஒரு கட்டத்திலே, ஸ்ரீரங்கம் இருக்கின்ற கட்டத்திலே திருமலையை சென்று சேவிக்க வேண்டும், திருமலையப்பனை சேவிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டிருந்தார். அதுவும் அல்ல, அங்கு மலர் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த அனந்த ஆழ்வாருடைய சேவையையும் பார்க்கறதுக்கும் இவருக்கு ஆசையாக இருந்தது. அதனாலே ஸ்ரீராமானுஜர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். எங்கு? ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலைக்கு சென்றார். அந்த நேரத்திலே திருமலையினுடைய அடிவாரமாக எடுத்து அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் அப்படியே அந்த காலத்தில் நடந்து தானே போவான். அப்படி திருமலை அடிவாரத்தில் சென்ற உடனே அவர் பார்க்கின்றார். சுற்றுமுற்றும் பார்த்துட்டு இந்த திருமலையை எப்படி நான் கால் வச்சு ஏறுவேன்னு கேட்டாராம் ஸ்ரீராமானுஜர். கூட வந்திருந்த சிஷியர்களுக்கெல்லாம் திகைப்பு, என்ன இது, காலால் தான் நடந்து போக போகிறோம், ஏன் ஆச்சாரியன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்து கண்களில் நீர்மல்க கைகளை கூப்பி கொண்டு தன் முட்டியை கட்டினுட்டு முட்டையால் ஏறுறதுக்காக எத்தனித்தாராம். சுவாமி, என்ன இது விபரீதம் என்று எல்லோரும் கேட்க, இங்கு யார் எப்படி இருப்பார் என்று தெரியாதே, குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் போலே, ரிஷிபுங்கவர்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம் இங்கு தூசியாக கூட இருக்கலாம். அவர் சொன்னார் இல்லையா, நம்ம பார்த்தோம்ல, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலேன்னு பார்த்தோம் இல்லையா. குலசேகரர் சொன்னாரே, அங்கே அந்த சுனையிலே ஒரு மீனாக மாட்டேனோ, குருகாக மாட்டேனா,
பட்டு போன மரமாக மாட்டேனா? பத்து பூக்கள் பூக்கின்ற செண்பக மரமாக மாட்டேனா? ஏன் ஒற்றையடி பாதையாக ஆக மாட்டேனா? அவர் ஏங்கி ஏங்கி, ஏழு சிகரங்களை கொண்டிருக்கின்றாயே, இந்த சிகரங்களில் ஏதேனும் ஒன்றாக மாட்டேனா? சரி, இதெல்லாம் போய் 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 அருகில் அருகில் வந்து 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 திருப்பதி பெருமானுடைய அழகான அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கின்றாரே, அதை உள்ளே செல்கின்ற அந்த படியில் இருக்க மாட்டேனா? படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனோ? அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருந்திருக்கு. எதானுமா ஒன்றா இருந்திருக்க மாட்டேனான்னு அவர் சொன்னாரே, அதை படித்திருக்கின்றார் இவர், அந்த பாசுரத்தை அனுபவித்திருக்கின்றார். சாக்ஷாத் பிரதம அனந்தம் ரூபம் என்கின்ற ஸ்ரீராமானுஜர் இங்கு ஏதேனுமாக இருப்பார்களே. புண்ணியம் செய்தவர்கள், நான் எப்படி என் கால்களை வைத்து கொண்டு மிதித்து நடந்தேருவேன் என்று அதை முட்டி போட்டு ஏற ஆரம்பித்தார். அங்கிருந்து திருமலை நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜர் வருகின்றார் என்று தெரிந்து கொண்டு ஓடி வருகின்றார். பூரண கும்ப மரியாதை செலுத்தி பகவானுடைய மாலைகளை எடுத்துக்கொண்டு தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து வருகின்றார் எதிரேற்பதற்காக. அவர் வந்து சொல்லுகின்றார், என்ன இது, நீ இப்படி வந்தால் எப்படி வந்து சேருவது? இல்லை என்றாலே இங்கே யாரும் வரமாட்டேகின்றார்கள். நீங்கள் இப்படி வரலாமா? இவ்வளவு கடினமாக இருந்தால் யாருக்கானும் வருவதற்கு தைரியம் உண்டாகுமா? வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அவரை கூப்பிடுறார், மரியாதை பண்ணுறார் சொந்தம் மருமா. அப்போ உடனே சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் கேட்கின்றார், நீரே வரணுமா சுவாமி? யாரான ஒரு சிறியவரை அனுப்பிச்சிருந்தால் பரவாயில்லையே, நீங்களே வரணுமான்னு கேட்கறச்சு. அதாவது வயதானவர். அப்போ உடனே சொன்னார், நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், இங்கே இருக்க வாழ நான் தான் சிறியன், யான் சிறியன். வயசுனால இல்லை, வயசுனால மூத்தவர் சிலர்லாம் வயசுனால் மூத்தனை நான் எப்பொழுதுமே ஸ்வீட் 16 ஸ்வீட் 18 சொல்லுவான், அப்படி சொல்லலை. இன்னவர் தான் சிறியார்னு செய்கின்ற கைங்கரியங்களை சொல்லுமே, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரிலாம் பார்த்தா நான் தான் சிறியனாக இங்கே இருக்கேன். கைங்கரியத்தில் கூட, கைங்கரியம் பண்ணுறதுலேயே கூட நானே தான் சிறியன். மற்ற வாழ்லாம் என்னோட பெருசாக இருக்கா என்ன? எத்தனை பேர் அந்த மலையின் மேலே ஏறி நின்று கொண்டு நடந்து போய் கொண்டு எத்தனை விஷயங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருந்தன. இப்போ நம்ம சுலபமாக போகிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய தியாகம் என்ன, அவர்களுடைய பக்தி என்ன? அதை பறைசாற்றும் வகையில் யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே என்று நின்கின்றார். அத்துணை அடக்கம் வினயம், ஞானத்தினுடைய லட்சணம் என்ன? வினயம், எளிமை, பண்போடு இருத்தல். நான் பெரிய ஆள், நான்லாம் போய் கூப்பிட முடியுமா? அவன் சின்ன பையன், அவன் வரப்போகிறான், அப்படி இல்லை. அதுதான் அந்த உண்மையான பண்பு, ஞானம். அப்படிப்பட்ட திருமலை நம்பியினிடத்திலே ஒரு வருட காலம் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீராமாயணம் அத்தியனம் செய்தார். அதைத்தான் இங்கே சொல்கின்றார், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே, அந்த அளவுக்கு எனக்கு பக்தி இல்லையே சுவாமி, அந்த அடக்கம் இல்லையே சுவாமி, அந்த வினயம் இல்லையே சுவாமி என்று ஏங்குகின்றாள் பெண் பிள்ளை. ராதே கிருஷ்ணா.